பிக் பாஸ் வீட்டுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் பற்றி விமர்சகர் ஜோ மைக்கேல் பேசியிருக்கின்றார். இது குறித்து அவர் பேசும்போது 60 மேற்பட்ட ஆட்களை அவர்கள் எழுதி வைத்து யாரெல்லாம் தற்போது சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். நாம என்னதான் பட்டியல் போட்டு இவர்கள் கண்டிப்பா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நுழைவார்கள் என்று கணக்கு போட்டாலும் இறுதியில சர்ப்ரைஸாக நிறைய போட்டியாளர்கள் உள்ளே வருவாங்க. அதற்கு சான்றுதான் கடந்த சீசன். இந்த விஷயங்களை விஜய் டிவி ஏன் சீக்ரெட்டாக வைத்திருக்கிறது? காரணம் இதுதான் அந்த நிகழ்ச்சியின் கரு. விஜய் டிவி முதல்ல அந்த பட்டியலில் உள்ள ஆட்களை அழைத்து பேசுவார்கள். அப்படி பேசியதை வெளியில சொல்ல வேண்டாம் என்றும் அவர்கள் வலியுறுத்துவார்கள். அதையும் தாண்டி யாராவது அவரது பெயரை மீடியாக்கள்ல சொல்லிவிட்டால் அது அவருக்கு பெரிய சாபமாக வந்துவிடும். காரணம், நபரின் பெயர் வெளியே வந்து பரவலாக தெரிய ஆரம்பித்து விட்டால் விஜய் டிவி அவர்களை அழைக்காது. பிக்பாஸ் என்பது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. இந்த இடத்துல பணம் கிடைக்கும் என்பதை தாண்டி அங்கு உங்களுக்கும் ஒரு அழகான வட்டம் உருவாகும். அந்த வட்டத்தின் வாயிலாக நீங்க அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். இன்று இன்ஸ்டாகிராம்ல ட்ரீல் போடுவதே ஒரு மோகமாக மாறியிருக்கு. ஒரு சிலர் அதை டீசெண்டா போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் கோமாளித்தனமா போடுறாங்க. ஆக மொத்தம் அவர்களுக்கென ரீச் ஆக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. இந்த இருதரப்பினருமே பிக் பாஸ் ஆனது அதன் வீட்டுக்குள்ள கொண்டு வர முயலும். இவர்கள் இருவருக்குள்ளேயுமே ஒரு ஈகோ இருக்கும். யார் என்று தெரியாத இவருக்கு இந்த இடமே என்ற நினைப்பு, பிரபலமான நபருக்கும் எதுவுமே இல்லாம இவ்வளவு பிரபலம் வைத்து கொண்டு நீ வந்திருக்கும் இடமும் நான் வந்திருக்கிடமும் ஒன்றுதான் என்ற ஈகோவும் இருவருக்கும் இருக்கும். இந்த ஈகோ சண்டையாக மாறும். இதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது.